கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே இருக்கு. ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு பிரியவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத நடிகர்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் சித்தார்த். இவரு சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருப்பாரு. அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, ஒரு தப்பு நடக்குது தட்டி கேட்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, ரொம்பவே சமூக அக்கறையோட இருக்கிற ஒரு நடிகர் அப்படின்னே சொல்லலாம். இவரோட ட்விட்டர்ல எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிக்கடி குரல் கொடுத்துட்டே இருப்பாரு. அவர் கொடுக்கிற குரல் எங்க போய் ஒழிக்கணுமோ அங்க ஒழிக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய ஒரு நடிகரும் கூட. இப்போ அவரு அவரோட ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணிருக்காரு. அது என்ன அப்படின்னா, RIP சித்தார்த் அப்படின்னு இவரோட போட்டோ ஷேர் பண்ண ஒரு போஸ்ட் தான். இதை பார்த்த அவரு இதுக்கு ரொம்பவே கடுமையா கண்டனம் தெரிவிச்சு அந்த போஸ்டர் தெரிவிச்சிருக்காரு. இது எதனால நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் அந்த கமெண்ட் செக்ஷன்ல ரொம்பவே ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. இதை பார்த்த அவருக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சியா இருக்குமோ அதே அளவுக்கு இதை ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் மக்களுக்கும் ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. யாரா இந்த வேலையெல்லாம் பாக்குறது அப்படிங்கிற மாதிரி பல கமெண்ட் சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு. ஒருவேளை பிக்பாஸ் வின்னர் சித்தார்த் சுக்லா மாரடைப்பால உயிரிழந்துட்டார் அப்படிங்கிற செய்தியின் காரணமா அவரோட போட்டோக்கு பதில் இவரோட போட்டோ இந்த மாதிரி பகிரப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பலரும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ரிவீல் பண்ணுங்க. இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை உலகம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருமே உங்களை நடிக்க கூப்பிடலையா? நடிக்க கூப்பிட்டு தான் இருக்காங்க. நான் போகும். தேனி ஈஸ்வர் இன்னும் நல்ல கேமராமேனா பேர் வாங்கல நீங்க நினைக்கிறீங்களா? இப்படிதான், இந்த மாதிரி தான் நான் ஆசைப்பட்டேன். இயற்கை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நேச்சுரல் இன்னொருத்தவங்களை எப்படி நேசிக்கணும், எப்படி பார்க்கணும், எல்லாத்தையுமே வேற ஒரு டைமென்ஷன்ல எனக்கு கொடுத்தது ஃபோட்டோகிராஃபி தான்.